Yes, first is airport like railway station. Sir, I am Visvesvaraya Terminal, Bengaluru. Guys, how are you? I'm all right. You guys, tell me in the comments. This is a super day. இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா சர்ரம் விசேஷ டெர்மினல்ல இருக்கோம். ஆக்சுவலி டீட்டெயில் வியூ பற்றிலாம் காட்டவே இல்லை நான். ஏன் தெரியும்னா ஆக்சுவலி அவசரம் போய்கிட்டு இருந்தேன். அதனால் இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஆக்சுவலி பிளாட்ஃபார்மில் இருக்கேன் நான். ஏன் தெரியுமா அப்படி ரிவர்ஸில் நம்ம வர போகிறோம். ஏன்னா இப்போ ரிவர்ஸில் வந்துட்டு அப்படியே திருப்பி ஃப்ரண்ட்டில் போனான்னா அப்புறம் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டும் வாங்கணும். அதனால் ஒரு பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கிட்டேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கேன் நான். அப்படியே ரிவர்ஸில் நான் போகிறோம். பட் உங்களுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் வியூலாம் உங்களுக்கு வரும். அதனால் எனக்கு ஃபுல் டீட்டெயில் வியூ பற்றி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் இங்கே இருக்குது. இப்போ நம்ம அதோட இன்ஜினை முதல் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க முதல் இன்ஜினை என்ன பார்ப்போம். மோஸ்ட் ப்ராப்ளம்லி எலக்ட்ரிக்கல் லோக்கோவில் தான் இருக்கும். ஸோ அது நம்ம பார்ப்போம். வாங்க நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் காண்டி வேப் 4 அரக்கோணம் வந்து பண்ண போகிறோம். ஃபுல் ஸ்ட்ரெச் தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். அதனால் ஃபுல் ஸ்ட்ரெச் அரக்கோணம் வந்திருக்கு இங்கே எஸ்எம்விடி பெங்களூருக்கு. ஸோ வேப் 4 அரக்கோணம் ஃபுல் ஸ்ட்ரெச்சும் நாகர்கோயில் வரைக்கும் ஃபுல்லாக போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஆக்சுவலி எலக்ட்ரிஃபைட் லோக்கோ. நான் நினச்சது வந்து எலக்ட்ரிஃபைட் லோக்கோ வந்துருச்சு. வேப் 7 வந்திருந்தாலும் அது விட கலக்கம் இருக்கும். ஃபுல் ஃபாஸ்ட்டாக போகும். பட் இது எலக்ட்ரிஃபைட் லோக்கோ. வேப் 4 வரும். ஸோ அதுவும் ஃபாஸ்ட்டாக வரும். ஸோ வேப் 4 அரக்கோணும் ஃபுல் ஸ்ட்ரெச்சும் பண்ண போதும்னு நினைக்கிறேன். நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். நான் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். வெறும் டீட்டெயில் வியூலும் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ கிளம்ப போகுது. ஏன்னா 5:15 நடக்க போகிறது. மணி வந்து 5:35 ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது ஒரு 5:25 தானே கொஞ்சம் லேட்டாக போகும். ஆக்சுவலி ஏர்லியாக போகணும். 5:15 ஆன் டைமில் போகணும். பட் ஆக்சுவலி 5:15 போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து இப்போ கிளம்பு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போய் பார்ப்போம் நம்ம இது கிளம்பு போதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 தான் நம்மளோட நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் இங்கே இருக்குது. ஃபுல்லாக என்ஜாய் கவர் பண்ணியிருப்பேன். இந்த கோச் நான் கவர் பண்ணல. ஏன்னா இப்போ கிளம்ப போக போதுன்னு நினைக்கிறேன். அதனால் நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்த்துக்குவோம். நான் முன்னாடி காட்டியிருப்பேன். நானுக்கு நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ்க்கு எஸ்எம்விடி பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் கோச் காமிக்கல, வெறும் இன்ஜின் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். ஹார்ன் போட்டாங்க. இப்போ கிளம்ப போகுது. Thank you.
தான் திங்ஸ் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குவஹாட்டிலேருந்து எஸ்எம்விடி பெங்களூரு வரைக்கும் இந்த ட்ரெயின் போதும். 2 days ஆகும் குவஹாட்டிலேருந்து எஸ்எம்விடி பெங்களூருக்கு. ஸோ இதோட பேண்ட்ரி கார் இருக்குது, அப்புறம் இது ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குது, அப்புறம் செகண்ட் சீட்டிங் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க. டெர்மினலில் வெளியில் வரும்போது இங்கே ஐ லவ் பெங்களூருன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சமையல்ல இது பெங்களூரும் இங்கிலீஷும் கன்னடாவும் ஜாயின் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இவர் தான் பாரத் ரத்னா சார் எம் விஸ்வேஸ்வரய்யா, 1862-1962. அங்கே வந்து ஆட்டோ பார்க்கிங்கும் இருக்குது அண்டு ஒரு பஸ் பேவும் இருக்குது. அங்கே வந்து ஒரு பஸ்ஸே நிற்கிது பாருங்கள், அங்கே உங்களுக்கு தெரியுது. அண்ட் அந்த ஆட்டோ பார்க்கிங்க்கு அப்புறம் அங்கே வந்து நான் ஜூமில் பண்ணுறேன், அங்கே வந்து ட்ரெயின் தெரியல. அப்புறம் இங்கே ஒரு கேட்ரிங் ஸ்டால் இருக்குது, அங்கே ட்ரெயின் வந்து அப்படி அந்த வழியாக போகும். ஏன்னா இந்த வழி போனான்னா மெயின்டெனன்ஸ் கண்டி போகும். ஸோ இதுதான் எக்ஸிட் ராம்ப்பு இந்த வழி. இப்போ நீங்கள் சரம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் நீங்கள் வந்துட்டிங்கன்னா இப்படி வந்து நீங்கள் எக்ஸிட் போகிறதுக்கு இங்கே எப்படி குழம்பு வேண்டாம். இங்கே இங்கே பிளாட்ஃபார்ம் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து ஒரு வழி இருக்கும். இந்த வழி போனால் தான் எக்ஸிட் ராம்க்கு வரும். வழிலாம் போகிறதுனா இன்னும் இப்படி இன்னும் காட்டுவாங்க, இப்படி இப்போ இன்னும் போகிறது, இப்படிலேருந்து இப்படி வருவாங்கள்ல, இப்படி தான் போனதான் இப்படி அவுட்டில் வரும். பியூட்டிஃபுல்லான சன்செட்டுக்கு சரம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினலுக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கே ஒரு சோகமும் இருக்குது. இங்கே வந்து பார்க்கிங் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பைக்ஸ் பார்க் பண்ணலாம், நீங்கள் கார் கூட நிறைய பார்க் பண்ணலாம். மொத்தம் 865 பைக்ஸ் நீங்கள் பார்க் பண்ணலாம். மொத்தம் 700 கார்ஸ் பார்க் பண்ணலான்னு நினைக்கேன். அது முழுசாக எனக்கு தெரியல, அதனால் இவ்வளோ பார்க் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், மொத்ததெல்லாம் தெரியாது. அவ்வளோதான், இது சரம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் வந்து டீட்டெயில் வியூ பற்றி காட்டியிருப்பேன். முன்னாடி சரம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினல் வந்து நான் காட்டவே இல்லை நான், அதனால் அந்த வந்து நான் போய் ஃபுல்லாக நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் பற்றி தான் நான் பார்த்துருப்பேன். ஸோ இது வந்து நான் இது ஃபுல் டீட்டெயில் வியூ காட்டியிருப்பேன். செம்ம சன்னியாக இருக்குல்ல, வின்டர் சீசன் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இது வெயில் அடிக்கி, சூப்பராக வெயில் அடிக்கி, இந்த வெயில் அடிக்கலாம் சரம் விஸ்வேஸ்வரய்யா டெர்மினலுக்கு வரணும் அதுதான். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சூப்பரான ஒரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். டாடா.